கருணா பண்றாரு முதல் தமிழ் படம் இதுல படத்தை பத்தி பேசுறதா இல்ல கருணாவை பத்தி பேசுறதா அப்படின்னு தெரியாம எந்த லெவல்ல இந்த மீட்டிங்ல பேசுறது இந்த பிரஸ் மீட்ல பேசுறது எந்த லெவல்ல ஆடியோ ரிலீஸ்ல பேசுறது எந்த லெவல்ல சக்சஸ் படுறது சக்சஸ் ஃபங்க்ஷன்ல பேசுறதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன் இருந்தாலும் பேச ஆரம்பிக்கிறேன் குருதாஸ் கூட நான் இங்கேயும் டிராவல் பண்றேன் எந்த இடம் எந்த ஃபங்க்ஷன் தெரியல அப்ப கணினி ஹிந்தி பண்ணிட்டு இருக்காரு குருதாஸ் அப்ப எப்படி லெவல் எப்படி வந்துட்டு இருக்கீங்கன்னு சாங் கொஞ்சம் லேட் ஆகுதுங்க ரமன் சார் வந்து அதுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அப்புறம் அப்ப சொன்னப்ப முருகதாஸ் அதையே சொல்றாரு எனக்கு அந்த ஆனந்தமழையில ஒரு ஒரு வாண்டேஜ் தேவைப்படுது அவர்கிட்ட பேசலாமா அப்படின்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் அவெல்லாம் சச்ச நைஸ் பர்சன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னேன் அது அந்த மீட் அப்ப பேசிட்டு இருந்தப்ப கர்ணகரன் சாரி முருகதாஸ் சொன்னபடி கர்ணா போயிட்டு ஒரு தெலுங்கு படத்துல எப்படி ஒரு இதே பார்த்து சொன்னாரு கர்ணா போயிட்டு இப்படி தெலுங்கு படத்துல ஒரு கேட் ஓபன் பண்ணாரோ அதே மாதிரி எனக்கு ஹிந்தியில பண்ணுங்க அதுதாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அவர் தாங்க எனக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு ரீனா கர்ணாகரன் நீ என்ன கர்ணா நீ முருகதாஸ் மாதிரி மட்டும் இல்ல நான் உனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தேன் நீ எனக்கு பயங்கர இன்ஸ்பிரேஷன் ஹி இஸ் சச் அ டேலண்டட் ஆர்டிஸ்ட் அப்படின்னா வந்து நம்ம அந்த டைரக்டரை மட்டும் அவனை பார்க்க முடியாது ஆர்டிஸ்ட் கலைஞர் அப்படின்னா அவன் பிகாஸ் நல்லா வரைவான் நல்லா பாடுவான் நல்லா கதை எழுதுவான் நல்லா டிசைன் பண்ணுவான் எல்லாமே பண்ணுவான் அப்படி ஒரு டைரக்டர் எனக்கு அப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஃப்ரெண்டாகவும் நான் இன்ஸ்பயர் பண்ற டைரக்டராகவும் கிடைச்சது எனக்கு ரியலி ஐ அம் லக்கி அதே மாதிரி ராம் 2000 பாலாஜி ஒன்று மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கு 2003 டிஷ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு யங் ஃபேஸ் தேடிட்டு இருந்தேன் ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு அப்போ என்னுடைய அசிஸ்டன்ட் அம்ஜத் அவனும் என்னுடைய கேமராமேன் சேர்ந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தாங்க சார் இந்த ஹீரோ கரெக்டாக இருப்பாங்களா பாருங்க சார் பார்த்தா நல்லா சரி வர சொல்லுங்க அப்படின்னா நேரில் பார்த்தா ராம் வர அப்படி பெசநேர்லேருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னா பார்த்தா ரொம்ப சின்ன வயசு 14 இயர்ஸ் 13 இயர்ஸ் அப்போ பயங்கர நான் வச்சிருக்கிறது ஒரு ஃபைட்டரோட சப்ஜெக்ட் ஒரு ஸ்டண்ட்மேனோட சப்ஜெக்ட் ஸோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ அதான் சார் வரேன் இப்போ கர்ணா வந்து 7 கர்ணாவோட 8வது படம் இது இந்த 8 படமும் தமிழில் பண்ணாமல் இந்த எட்டாவது படத்தை தமிழில் லான்ச் பண்ணுறாரு இல்லையா தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே எடுக்கிறப்ப என்கிட்ட கேட்டான் என்னடா இது எடுக்கலாமா அப்படின்னாரு அப்புறம் வந்து டெஃபினட்டாக எடுக்கணும்டாட பிகாஸ் இது வந்து இது வந்து இந்த படம் இந்த கதை நான் ஃபுல்லாக கேட்டிருக்கேன் இது நாட் ஓன்லி இந்த தமிழில் மட்டும் இல்லை ஹிந்தி எல்லா லாங்குவேஜ்லையும் எடுக்க போகக்கூடிய த பெஸ்ட் ஸ்டோரி இது அவ்வளோ சச்ச லவ் அண்ட் ஆக்ஷன் மிக்ஸ் ஆகிருக்கிற சப்ஜெக்ட் ஸோ கிஷோர் சார் நான் இந்த இடத்துல உங்களை மட்டும்தான் லக்கின்னு சொல்லுவேன் ஏன்னா வேற எந்த ப்ரொடியூசருக்குமே கிடைக்காத ஒரு லான்ச்சிங் வந்து ஒரு தமிழ் படத்தை லான்ச்சிங் வந்து ராமுக்கு வந்து அதை கொடுத்துருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சச் அ நைஸ் ஸ்டோரி அது இல்லாமல் இங்கே டெக்னீஷியன் ஜிவி பிரகாஷோடைய ஹார்ட்கோர் ஃபேன் நான் கர்ணா இந்த படத்தை இந்த தடவை யார் கேமராமேன் சாரி மியூசிக் டேரக்டர் போட போற அப்படின்னு ஒன்று இமீடியட்டாக சொன்னேன் அப்படி இல்லடா டார்லிங் சரி உல்லாசங்க வச்சாலும் சரி எனக்கு அப்படி எனக்கு கை கொடுத்தது ஸோ அதனால ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் அப்படின்னாரு ஸோ இந்த படம் இல்லை எல்லா படமே ஜிவி பிரகாஷ் மட்டும்தான் இருப்பார் எனக்கு தோணுது எனக்கு கர்ணாவோட படத்துக்கு ஸோ ஜிவி பிரகாஷ் ராம் தமன்னா ஆண்ட்ரூ மதன் கார்க்கி இப்படி எல்லாரும் இணைஞ்சிருக்கிற இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படம் என் நண்பருடைய மிகப்பெரிய லான்ச்சிங் தமிழ் திரையுலகத்துக்கு மிகப்பெரிய லான்ச்சிங்காக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாகவும் இருக்கும் வாழ்த்துக்கள்